G-Trap 2.0 குசுபை விரட்டாது தேடி பிடிக்கும் G-Trap 2.0 மஸ்கிட்டோ கில்லர் மாரவர்மன் சுந்தர பாண்டியனால் கட்டப்பட்ட 13ஆம் நூற்றாண்டை சேர்ந்த அகஸ்தீஸ்வரர் கோவிலில் இருந்த ரகசிய அறை திறந்ததில் சுவாமி சிலைகள் மற்றும் பூஜை பொருட்கள் இருந்தது கண்டுபிடிக்கப்பட்டது. மதுரை மாவட்டம் மேலூர் அருகே திருச்சுரையில் 13ஆம் நூற்றாண்டில் மதுரையை ஆண்ட மாரவர்மன் சுந்தர பாண்டிய மன்னரால் கட்டப்பட்ட அகஸ்தீஸ்வரர் சிவன் திருக்கோவில் உள்ளது. இத்தலத்தில் உள்ள மூலவர் சிலை அகத்திய மாமுனிவரால் பிரதிஷ்டை செய்யப்பட்டு பூஜிக்கப்பட்டதாக திருக்கோவில் வரலாற்றில் கூறப்படும் நிலையில், இந்த திருக்கோவிலில் 1954-78 மற்றும் 2000ஆம் ஆண்டில் திருப்பணிகள் நடைபெற்று கும்பாபிஷேகம் நடைபெற்றுள்ளது. இந்த நிலையில் தமிழக அரசு இந்து அறநிலையத்துறை சார்பில் தமிழகத்தில் உள்ள திருக்கோவில்களில் குடமுழக்கு நடத்தப்படும் என சட்டப்பேரவையில் அறிவிக்கப்பட்டதை தொடர்ந்து 21 வருடத்திற்கு பிறகு இத்திருக்கோவிலில் கும்பாபிஷேகத்திற்கான பணிகள் நடந்து வரும் நிலையில் பூட்டிய நிலையில் உள்ள ரகசிய அறையை திறக்க முடிவெடுக்கப்பட்டது. இதையடுத்து மதுரை மாவட்ட இந்து சமய அறநிலையத்துறை துணை ஆணையர் விஜயன் உத்தரவின் பேரில் இந்து அறநிலையத்துறையினர், வருவாய் துறையினர், காவல்துறையினர் மற்றும் பொதுமக்கள் முன்னிலையில் பலத்த பாதுகாப்புடன் ரகசிய அறையும் பாதாள அறையும் திறக்கப்பட்டன. திறக்கப்பட்ட இந்த பாதாள அறையில் பழமை வாய்ந்த விநாயகர், சிவன், அம்பாள், சண்டிகேஸ்வரர் உள்ளிட்ட 51 சிலைகளும் சூலாயுதம், வேல், பீடம், தூபக்கால், மணி உள்ளிட்ட 21 பூஜைக்குரிய பொருட்களும் கண்டெடுக்கப்பட்டன. இதில் ஆபரணங்கள் ஆவணங்கள் ஏதும் இல்லாத நிலையில் பழமை வாய்ந்த திருக்கோவிலில் ரகசிய அறை திறக்கப்பட்ட நிகழ்வை பொதுமக்கள் பக்தி பரவசத்துடன் பார்வையிட்டனர்.